நான் நிரந்தரமானவன் ஐவரில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. வாழ்க வளமுடன். நான் உமா ஸ்ரீனிவாசன். கண்ணதாசன் வந்துட்டு கைமாறதுக்கு நான் உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்பிள் லஞ்ச் காம்போ தாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்ப என்ன காயுது, முதல் முருங்கைக்காய் மசாலா குழம்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முதல் மிளகுங்க, ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் மிளகு, சோம்பு, சீரகம் இது ரெண்டும் அரை அரை ஸ்பூன், ரெண்டுமே ஒன்றா போட்டு வச்சுருக்கேன். அரை அரை ஸ்பூனு, ஒரு ஆறு முந்திரி பருப்பு இங்கே வதக்கலாம். திருதினா இந்த தேங்காய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தாங்க இருக்கும், ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் அப்படி வச்சுக்கோங்க ஞாபகமாக. திருகுனா ஒரு டேபிள் ஸ்பூன் தான். இதில் ஒரு அரை தக்காளி, ஏன்னா நல்லா அரைப்படணும்ல, இந்த தக்காளி இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக அரைப்பட்டுரும். இதோட அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒன்னே கால் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள், இவ்வளோதாங்க. அவ்வளோதான், இது அவ்வளோதான். தக்காளியெலாம் குழைய வதங்கணும்னு இல்லை, இது மறுபடியும் வதக்க தான் போதும் அரைச்சிட்டு. இதில் கொஞ்சம் கருவேப்பிலைங்க, சும்மா பச்சையாக தான் போட்டு அந்த சூட்லேயே ஒரு வதக்க வதக்கி விட்டு இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த ஒரே பாத்திரத்தில் சமையலை முடிக்கணும்னு வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, அதே பாத்திரம் தான் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு, இப்போ ஒரு 10-12 சின்ன வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறட்டும், இன்னும் லைட்டாக கலர் மாறினா போதும். ஒரு 2 தக்காளி பொடியாக வெட்டி வச்சது, இரும்பு நல்லா இருக்கு. இதில் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், இதில் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா குழையணும் பாருங்க. அதுக்கு முன்னாடி முருங்கைக்காய் வந்து ஒரு பெரிய முருங்கைக்காய் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி மசாலாவை கூட அரைச்சிக்கலாம், முருங்கைக்காய் தண்ணியை கூட யூஸ் பண்ணி. இப்போ இது குழையட்டும், இந்த குழைய வதங்கட்டும். இப்போ பாருங்கள் இந்த மசாலா வந்து அரைகுறையாக அரைச்சிருக்கேன். இப்போ வந்து முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணியை இதை ஊற்றி கொஞ்சம் அரைச்சிக்கலாம். முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணி ஊற்றிருக்கோங்க, இப்போ நைஸாக இதை அரைச்சிக்கலாம். இது தக்காளி வதங்கிட்டுருக்கு, இப்போ இது நல்லா குழைய வதங்கட்டும். அதுக்குள்ளேயும் நாங்கள் முருங்கைக்காய் வேக வச்ச குக்கரை அதுலேயே இப்போ நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் துவரம்பருப்பு, இது வந்து அப்பளக்கூட்டுக்கு, இது வந்து முட்டைக்கோஸ் அப்பளக்கூட்டுக்குங்க, 1 டேபிள்ஸ்பூன் துவரம்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்க, 1 டேபிள்ஸ்பூன் துவரப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, எல்லாமே ஊற வச்சு தான் வச்சுருக்கேன். இது மட்டும் பாசப்பருப்பு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி, 1.5 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். எடுத்து அதையும் எல்லாமே மூணுமே தனித்தனியாக ஊற வச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு நான் எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஊற வச்சேன், நீங்கள் மொத்தமாகவே ஒன்றா ஊற வச்சுக்கலாம். இதை இப்போ ஒரு 2 சவுண்டில் வேக விடலாம். நல்லா வதங்கிருச்சு, இதில் வேக வச்ச முருங்கைக்காய் இதையும் போட்டுடலாம். ஏன்னா மற்றதெல்லாம் முதலே வதக்கிட்டோம், அதனால் வந்து இப்போ ஒரு கொதி அதை விட்டால் போதும். இது நல்லா கொதிக்கும் போது இந்த பாருங்கள் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை ஊற்றிடலாம். உங்களுக்கு வந்து குழம்பு வந்து எல்லோ கலரில் தான் இருக்கும், எல்லோட கொஞ்சம் டார்க்காக இருக்கும், அவ்வளோதான். இதையும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற்றிடலாம். இதில் நல்லா கொதிக்கும் போது இதுக்கு தேவையான அளவு புளித்தண்ணி, உங்களுக்கு புளிப்பு மட்டும் எப்படி வேணுமோ அந்த மாதிரி பார்த்து ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் சாதத்தில் போடும்போது நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து குழம்பை வாயில் ஊற்றி பார்த்தீங்கன்னா சுருக்குன்னு தெரியும், ஆனால் சாதத்தில் ஊற்றும்போது கொஞ்சம் சப்புன்னு ஆயிரும். அதனால் புளி கொஞ்சம் நல்லாவே சுருக்குன்னு ஊற்றுனீங்கன்னா சாதத்தில் ஊற்றும் போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், இதை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு, கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கோங்க, என்கிட்ட இல்லை அதனால விட்டேன். இப்போ மசாலா பொரியல் தான். எண்ணெய் காயுது, அதில் ஒரு 1.5 வெங்காயங்க, சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. தான் நம்ம பண்ணுறது வீட்டில் எப்பவும் பண்ணுறது தான் மசாலா பொரியல். வெங்காயம் கொஞ்சம் வதங்கும் போதே கரம் மசாலா தூள் 1 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன்,
மசாலா பொரியலுக்கு எல்லாரும் என்னென்ன தாளிப்பீங்களோ அதே தான் இது. ஆனால் வந்து செய்முறை மட்டும் கொஞ்சம் வேறு வேறு மாதிரி இருக்கும், உங்களுது வேறு மாதிரி இருக்கும், எழுது வேறு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ 2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கேன். நீங்கள் காரம்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா வந்து நான் 1/2 கிலோ கிட்ட டபுள் பீன்ஸ் போட போகிறேன். இப்போ மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், இதுவே உங்களுக்கு கம கமகமாக நல்ல வாசனை கொடுக்கும். இதில் இப்போ டபுள் பீன்ஸ் கொட்டிடும், 1/2 கிலோ டபுள் பீன்ஸு உரிச்சு வச்சுருக்கேங்க. உரிச்சுன்னா தூள் உரிச்சுன்றது இது, இது மேலே இருக்க தோலை உரிச்சு வச்சுருக்கேங்க. இந்த பிங்காக இருக்க பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி இந்த தோலை உரிச்சிட்டு வச்சுருக்கேன் டபுள் பீன்ஸ் இது. ஏன்னா தோல் உரிச்சு பண்ணிங்கனாவே உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுக்கே தெரியும் அது. இது வேகிறதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், தக்காளி தனியாக அரைச்சி வச்சுருக்கேன், ஒரு பெரிய 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இப்போ இதுலேயே இது சுருள சுருள வேகணுங்க. இதில் இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு இதையும் போட்டுருங்க, முன்னாடியே நீங்கள் போட்டுருங்க, மசாலா வதக்கும் போதே போட்டுருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நான் இப்போ மறந்ததால் இப்போ போடுறேன். இப்போ பாருங்கள் இந்த தக்காளி இது மட்டும்தான், கூழ் மட்டும்தான், அதுலேயே வேகணும் இது சுருளை சுருளை. இது வேக விட்டுலாம் நம்ம. இப்போ வேக வச்ச குக்கர்லேயே 1 வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 வெட்டி வச்சுருக்கேன். இதில் 1/2 கிலோ முட்டைக்கோஸுங்க, ரொம்ப எடுக்கல, 1/2 கிலோக்கும் கொஞ்சம் கம்மி தான் இது முட்டைக்கோஸு. இது இப்போ 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், சாரி மஞ்சத்தூள், சாரி 1/2 ஸ்பூன் மிளகாத்தூளுங்க, 1/2 ஸ்பூன் சொல்லிட்டேன். இதில் நீங்கள் மிளகாத்தூள் வேண்டான்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன பச்சை மிளகா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ 1/2 கிளாஸ்க்கும் கம்மியாக கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் நெய் ஊற்றி வச்சுருக்கேங்க, நெய்யோட சீரகம் கொஞ்சம் செவந்துருச்சு. இதில் 1 3 பல் பூண்டு தோல் ஊற்றி நச்சு வச்சுருக்கேன், அதை போட்டுட்டேன். பூண்டை மட்டும் கொஞ்சம் வேக விட்டுடலாம், தேங்காய் கொஞ்சம். இதை வந்து கலச்சி இதில் கொட்டிடலாம், கொட்டிட்டு இதை விட்டு ஒரே 1 சவுண்டு விட்டு எடுத்துடலாம். இப்போ பருப்பு தனியாக எடுத்து வச்சுருக்கேன், இப்போ காய் இது மட்டும் போட்டு 1 சவுண்டு விட்டு எடுத்துடலாம். இப்போ டபுள் பீன்ஸ் மசாலா பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு 1-5 நிமிஷம் வதக்கலாம். இதில் வந்து மசாலா நல்லாவே இருக்குங்க, ஆனால் இன்னும் மசாலா வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா, நிறையா மசாலா சேர்த்துக்கிட்டிங்கன்னா, இது ஒன்று பண்ணிங்கன்னா போதும், நிறையா மசாலா இதை மாதிரி இன்னொரு பங்கு மசாலா சேர்த்துக்கிட்டிங்கன்னா சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் கூட்டுக்கு நல்லா வேக விட்டாச்சு, முட்டைக்கோஸ் வெங்காயம்லாம் போட்டு தாளித்து. இப்போ பருப்பு இது, இதில் பருப்பு வந்து துவரம் பருப்பும் உங்களுக்கு பாசி பருப்பும் நல்லா வெந்திருக்குங்க, கடலைப்பருப்பு வெந்திருக்கும் ஆனால் முழுசு முழுசாக தெரியும், அதுதான் ருசி. ஏன்னா வந்து அதை வாயில் படும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும் அது. இப்போ இதை 1 கொதிக்க விடணும் பாருங்கள், நல்லா மசாலா பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நல்லா இதை இப்போ இறக்கிடலாம், நல்லா சுருண்டுருச்சு, நல்லா அதில் வெந்துருச்சு, இதை இறக்கிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இதில் அப்பளம் நிறையா பொறிச்சு வச்சுருக்கேன், சாப்பிட்றதுக்கும் சேர்த்து இதை போட்டுடலாம். இப்படி ரொம்பக்கி போடாதீங்க, தூள் தூளாக இருக்கும், அங்கங்கே தெரியணும் அப்பளம், அந்த மாதிரி போடுங்க. அப்போ இந்த அப்பளம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி வேண்டாம் அப்பளம் நினச்சிங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம், அதை கோஸ் மட்டும் கூட்டாக வச்சுக்கலாம், அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ லஞ்ச் காம்போ பண்ணிட்டோம், இது வந்து ரொம்ப சிம்பிள் தான், ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன்.